இப்போ ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், அந்த அர்வனாவின் களத்திலே போய் எனக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்து என்று. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், தேவன் தான் சர்வ வல்லவராயிற்றே, அவர் தான் சர்வ வியாபகராயிற்றே, அவரை எங்கு வைத்து வேண்டுமானாலும் ஆராதிக்கலாமே, ஏன் ஒரு எபூசியனின் நிலத்தில் போய் பலிபீடம் கட்ட வேண்டுமா? இப்போ ஆபிரகாம் முதன் முதல் இந்த கானான் தேசத்துக்குள் வந்து பலிபீடம் கட்டிய சீகேம் இருக்கிறது, ஏன் அங்கு பலி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ? யாக்கோபுக்கு சொப்பனத்தில் தன்னை வெளிப்படுத்தி பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஏணி இருப்பதாக சொப்பனத்தை காட்டிய பெத்தேல் இருக்கிறது, ஏன் பெத்தேலிலே பலிபீடம் கட்டி பலி கொடுத்தால் ஆண்டவர் கேட்க மாட்டாரோ? அதுபோக தான் முதல் பெயர் செபா வரை இருக்கின்ற இஸ்ரவேல் தேசத்திலே எத்தனை இடங்கள், எத்தனை நல்ல நல்ல ஸ்தலங்கள் இருக்கின்றன, அந்த இடங்களில் ஒன்றில் ஒரு பலிபீடம் கட்டி பலி கொடுக்க தாவீதுக்கு வக்கும் வசதியும் இல்லையா என்ன? ஏன் அந்த அர்வனாவின் களத்திலே போய் பலி கொடுக்க வேண்டும்? அதை நான் பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இதிலே இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இப்போ தாவீதுக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் அந்த இடத்தை தெரிவு செய்தார் என்று, ஆனால் அவர் கீழ்ப்படிந்தார். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் அவர் கீழ்ப்படிந்தார். அந்த கதைக்கு வருவோம் அடுத்த வசனத்தை. சரி, அதையும் வாசிச்சிருங்களே, 19வது வசனம், 2 சாமுவேல் 24:19. காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். இதுதான் தாவீது. அந்த இடத்துல சுரேஷ் இருந்திருந்தால், நான் இருந்திருந்தால், நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? காத்தை பார்த்து, தீர்க்கதரிசியானவரே, என்ன ஐயா இது, இஸ்ரவேல் ஆகிய நமக்கு சொந்தமான நிலங்கள் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கின்றன, நான் அரண்மனை கட்டியிருக்கிற இந்த சியோனிலேயே எவ்வளவோ நல்ல இடங்கள் இருக்கின்றன, ஆஃப்டர் ஆல் ஒரு எபூசியன் வைத்திருக்கிற நிலத்தை நான் போய் வாங்கி அதிலே பலிபீடம் கட்ட வேண்டுமா என்ன? எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அங்கு மாத்திரம்தான் போக வேண்டுமா? பெத்தேல் இருக்கிறது, ஷீலோ இருக்கிறது, சீகேம் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ நல்ல 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 ஸ்தலங்கள் இருக்கத்தக்க, ஏன் போய் ஒரு எபூசியனுடைய நிலத்திலே புக வேண்டும் என்று நான் கேட்டிருப்பேன். தாவீது கேட்கவே இல்லை, கீழ்ப்படிந்தார். தாவீதுக்கு தெரியாது, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், அதில் இருக்கின்ற விசேஷத்துவம் என்னவென்று, ஆனால் கீழ்ப்பணிந்தார். அன்பானவர்களே, இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவரவர்க்கென்று ஒரு அர்வனாவின் களத்தை வைத்திருக்கிறார். நாம் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஊழியம் செய்யலாம், எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று திமிராய் பேசக்கூடாது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி பேசுகிறார்கள், புரிகிறதா? அதாவது ஆண்டவர் தங்களுக்கு நியமித்த அந்த சபையில் அடங்கி இருக்க விருப்பம் இல்லாதவர்கள், காரணம் எதுவாக இருக்கட்டும், அநேகமாக இந்த சட்டத்திட்டங்களாய்த்தான் இருக்கும், புரிகிறதா? மூல உபதேச பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த சபையிலே ஒழுக்கம் என்று இருக்கிறதே. சில நேரம் சிலருக்கு அவர்களுடைய சபையின் ஒழுக்கம் பிடிக்காது, கொஞ்சம் கூடுதலான கட்டினமாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றவர்கள், அந்த அளவு ஒழுக்க கடினம் காட்டாத சபைகளுக்கு போக விரும்புவார்கள், புரியுதா? இப்போ இந்த சபையை சேர்ந்தவர்கள் இங்கு இருப்பதை விட சுதந்திரமாய் இருப்பதென்றால் அது அதற்கேற்ற சபைகள் உண்டு, இல்லாமல் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள், ஏன் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ சபைகளை எடுத்தால் கூட, என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கொண்டு சபையில் இருக்கக்கூடிய சபைகள் இந்தியாவிலும் உண்டு, இலங்கையிலும் உண்டு. அப்போ ஜனங்கள் அப்படிப்பட்ட
சபைகளுக்கு போக விரும்புபவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா? அங்க ஆண்டவர் இல்லையோ, ஏன் அங்க பைபிள் இல்லையோ, ஏன் அங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றது வேதத்திலிருந்து இல்லையோ, ஏன் அங்கிருந்து ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரோ? கேட்பார். அதுவும் தேவனுடைய சபை தான், அங்கு பிரசங்கம் பண்ணுவதும் வேதத்தில் இருந்துதான். ஆனால் ஆண்டவர் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆராதி என்று சொல்லாமல் அவனவனுக்கென ஒரு அர்வனாவின் களத்தை வைத்திருக்கிறார். ஊழியமும் அப்படித்தான், எங்கு வேண்டுமானாலும் போய் பாஸ்டரா இருக்கலாம், முடியாதா என்ன? ஆனால் கர்த்தர் நியமித்த இடத்திலே ஊழியம் செய்வதுதான் முழுமையான கீழ்ப்படிவு. புரிகிறதோ? அப்போ பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? பிசாசுக்கு ரொம்ப கஷ்டம் உங்களை பின்வாங்க வைப்பது. முடியுமா? இப்போ வேறு மதங்களிலிருந்து வந்தவர்களோ அல்லது கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்தவர்களோ இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்குள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து முதிர்ந்து தேவனுக்குள்ளாய் இருக்கும் உங்களில் யாரையாவது மறுபடி அந்த மதத்துக்கு கொண்டு போக பிசாசால் இயலுமா? மறுபடி அந்த வறண்ட நிலைமைக்கு கொண்டு போக பிசாசால் முடியுமா? முடியாது. அப்போ அவன் என்ன பார்ப்பான்? பின்வாங்க வைப்பதை விட எந்த இடத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமோ அந்த இடத்தை மாற்றிவிட்டால் அவனுடைய எண்ணம் நிறைவேறுகிறது. இப்போ ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற அர்வனாவின் களம் இலங்கையிலே பெல்வுட் என்ற இடத்திலே. நான் ஊழியம் செய்ய வேண்டிய சபை, பாஸ்டராக இருக்க வேண்டிய சபை எது? இலங்கையிலே பெல்வுட் என்ற இடத்தில் இருக்கிற ஒரு சபை. இப்போ பிசாசுக்கு தெரியும், வேற்று மதத்திலே இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த இந்த சுரேஷை மறுபடி அந்த மதத்துக்கு கொண்டு போக முடியாது. அடுத்தது 33 வருஷங்களுக்கு முன்பு முழுநேர ஊழியத்துக்கு வந்து 33 வருஷங்களாக ஊழியத்திலே நிற்கிற ஒருத்தனை ஊழியத்தை விட்டு அகற்றுவதும் லேசான காரியம் அல்ல. புரிகிறதா நான் சொல்வது? என்னை பின்வாங்க வைப்பதும் கடினம், என்னை ஊழியத்திலிருந்து இறக்குவதும் கடினம். ஆனாலும் சாத்தானுக்கு எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையிலே நாசத்தை மோசத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்போ அவன் என்ன செய்வான்? பெல்வுட்டை விட பல மடங்கு நல்ல அமெரிக்காவிலே இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும். விளங்குதா? அமெரிக்காவிலே இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், சுரேஷ் நீங்கள் அங்கு ஊழியம் செய்வதை விட அதை வேறு யாருக்காவது கொடுத்து விட்டு இங்கே பாருங்கள், ஒரு ஒரு பாஸ்டர் இல்லாத ஒரு சபை இருக்கிறது, இங்கே வந்து ஊழியம் செய்யுங்களேன் என்றால் கர்த்தர் திறக்கிற கதவு மாதிரியே கவர்ச்சி ஆயிருக்கும். புரிகிறதா? ஏனென்றால் இலங்கையிலே ஊழியம் செய்வது கஷ்டம். இலங்கையிலே ஊழியம் செய்யும் போது பெரிய பெரிய போராட்டம் எல்லாம் உண்டு. இலங்கையில் ஊழியம் செய்வதை விட, இலங்கையில் பாஸ்டரா இருப்பதை விட ஒரு ஐரோப்பிய நாட்டிலோ அமெரிக்காவிலோ பாஸ்டரா இருப்பது சுகம். சுகம் என்றால் வசதி. அங்கு நல்ல வசதிகள் இருக்கும், அங்கு நல்ல ஓய்வு இருக்கும், ஒவ்வொரு நாளும் விசிட்டிங் எல்லாம் போக தேவையில்லை. புரிகிறதா? நல்ல வசதி. அப்போ ஆண்டவர், நீ கஷ்டப்பட்டது போதும்டா தம்பி, நீ ரொம்ப எனக்காக உழைத்து விட்டாய், இப்போ உனக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை தருகிறேன் என்று சொல்வது போலத்தான் இருக்கும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதுதான் அர்வனாவின் களமா, எனக்கான அர்வனாவின் களமா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற இடத்திலே தான் நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் போதாது, நீங்கள் சபைக்கு போய் வந்தால் போதாது, கர்த்தர் நியமித்த சபையில் அடங்கி இருந்து ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கான அர்வனாவின் களம். அதே போல ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நியமித்த இடத்தில் தான்
நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை நான் ஊழியர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அப்படி இருக்கும்போது சில ஊழியர்களுக்கு கார் கொடுத்த ஆண்டவர் வேறு சிலருக்கு ஏன் பைக் டூ வீலர் கொடுக்கிறார், வேறு சிலருக்கு ஏன் சாதாரண துவிச்சக்கர வண்டி சைக்கிள் கொடுக்கிறார், இன்னும் சிலருக்கு அவர் ஒன்றுமே கொடுக்காமல் அவர்களை நடக்க வைக்கிறார். ஏன்? ஏனென்றால் பிற்காலத்தில் நமக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணுவதற்கு. இப்போ இந்த தாலந்துகள் உவமையில் ஒருவனுக்கு 5 தாலந்தையும் ஒருவனுக்கு 2 தாலந்தையும் ஒருவனுக்கு 1 தாலந்தையும் கொடுத்த அவர் வசதி இல்லாதவர் அல்ல. இவனுக்கு கொடுக்கிற 5 தாலத்தில் திரும்ப கிடைக்க போகின்ற 10 தாலந்து இவரை ஐஸ்வர்யவானாக்க போவதில்லை. ஆனால் அவனுக்கு 5ஐ கொடுத்தது ஏன்? அவன் அதை 10 ஆக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. பாருங்கள், எனக்கு 33 வருடங்களுக்கு முன்பு நான் முழு நேர ஊழியக்காரனானேன். உடனே எனக்கு வெளிநாட்டு ஊழியங்களுக்கு கதவு திறந்து படிப்பு பட்டமெல்லாம் தானாய் வந்து குவிந்து பெரிய பெரிய சபைகளையும் வேத கல்லூரிகளையும் ஊழியங்களையும் ஆண்டவர் கொடுத்தால் எனக்கென ஒரு சாட்சி இருக்காது. இப்போ இதை நான் இப்போ ஒரு கதையின் ஒரு ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லுகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். எத்தனை பேருக்கு 20 வயதோ அல்லது அதை விட பெரிய வயதிலோ பிள்ளைகள் இருக்கிறார்கள்? கையை தூக்கி காட்டுங்கள். நல்லா தூக்குங்க. சரி, இப்போ உங்களுடைய பிள்ளை 20 வயது ஆகிவிட்டது அல்லது அதை விட வயதாகிவிட்டது. சரி, 20 வயது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் கல்யாணம் கட்டி 1 வருடத்தில் திடீரென ஆண்டவர் 20 வயது பிள்ளையை கொண்டு வந்து உங்களுக்கு நிறுத்தி இதுதான் உங்கள் பிள்ளை என்றால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது உங்களால் அதை ரசிக்க அனுபவிக்க முடியுமா? ஆண்டவர் டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் நிரூபிக்கிறார் இது உங்கள் பிள்ளை என்று. புரியுதா? நீங்கள் பிள்ளை பேற்றுக்காக பெண்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீர்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே டாக்டர் வந்து சொல்லுகிறார், வாழ்த்துக்கள், உங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. நர்ஸ் பிள்ளையை கூட்டிட்டு வாங்கணும்னா 20 வயசு பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. என்ன ஆகும் உங்களுக்கு? ஆவி ஆத்மா சர்ற இடம் மாறாது. இது யாரு? உங்க புள்ள. சான்ஸே இல்லை. இது என்ன, இப்பதான் புள்ள பிறந்துச்சுங்கிறீங்க, 20 வயசு பிள்ளைய கொண்டாடுங்க. அந்த பிள்ளை வந்து, மம்மி ப்ரைஸ் தி லார்ட், டாடி ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கும் உங்களுக்கு? இவருங்க போய் ஏன் சிரிக்கிறீங்க தெரியுமா? ஒரு பைத்தியக்காரதனமா இல்லை? இது நடக்காதுங்கிறது ஒண்ணு, ஆனா இது ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரியல. என்ன நடக்க வேண்டும்? அந்த குழந்தை குழந்தையாய் பிறக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு பேச தெரியாமல் இருக்க வேண்டும், நடக்க தெரியாமல் இருக்க வேண்டும், ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை உங்கள் கையிலே வளர வேண்டும் இல்லையா? முதல் முதல் அந்த பிள்ளை தத்தி தத்தி நடப்பதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். படிப்படியாய் வளர்ந்து 20 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த 20 வயது தோற்றமும் 20 வயது முதிர்ச்சியும் உங்கள் பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு ஒரு கதை, 20 வருட கதை இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஓ, அந்த ஊழியக்காரருக்கு கார் இருக்கிறது, இந்த ஊழியக்காரருக்கு வேன் இருக்கிறது, நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, அந்த ஊழியக்காரருக்கு கார் கொடுத்தவர், இந்த ஊழியக்காரருக்கு வேன் கொடுத்தவர் உங்களுக்கும் காரும் வேனும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்? கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? ஒரு பிள்ளையை 20 வயது பிள்ளையாய் நிறுத்துவதற்கு, ஒரே நாளில் முதல் நாளில் நிறுத்துவதற்கு ஆண்டவர் முடியும். ஆண்டவர் முடியும். அப்படித்தான் ஆதாமை நிறுத்தினார் ஆண்டவர். முதன் முதல் மனுஷனை படைக்கும் பொழுது குழந்தையை படைக்கவில்லை.
கல்யாண வயதில் ஒருவனை படைத்து விட்டார், ஆமாவா இல்லையா? அவனுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகல, ஆனா பொண்ணு தேடுறார் ஆண்டவர், ஆமாவா இல்லையா? யோசிங்க, ஆண்டவர் படைத்த முதல் மனிதன் ஆதாம், படைத்து 20 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் நினைத்தார், ஓஹோ இவன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று. அப்புறம் அவனுடைய எலும்பிலிருந்து இன்னொரு பெண் குழந்தையை படைத்து இன்னும் ஒரு 20 வருடத்துக்கு பிறகா ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைத்தார். ஆதாம் ஒரே நாளில் கல்யாண வயதுடையவனாய்த்தான் பிறந்தான். ஓகேயா? அவனுடைய மனைவி ஏவாளும் ஒரே நாளில் கல்யாண வயதையுடைய ஒரு பெண்ணாய்த்தான் பிறந்தாள். ஆண்டவர் அவர்களுக்கு ஆனாவண்ணா சொல்லி கொடுக்கவில்லை, பேச பழக்கவில்லை. எங்க ஆதாம் அம்மா சொல்லு, புதுசா பிறந்தவன் இப்பதான் பிறந்திருக்கா. ஆண்டவர் சொல்றார், இந்த மிருகங்களுக்கு எல்லாம் பேர் வை, நீ பேர் வைங்கிறான். பாத்தீங்களா? அப்ப எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார்? முதிர்ந்த ஒரு மனுஷனாக ஒரே நாளில் ஆதாமை உண்டாக்கினவருக்கு உங்களுக்கு ஒரே நாளில் பெரிய 20 வயது பிள்ளையை போல ஒரு பிள்ளையை கொடுக்க முடியாதா? முடியும். இப்ப விளங்குறான் சொல்றது என்னன்னு, முடியும். செய்ய மாட்டார், செய்தால் அதை ரசிக்க முடியாது, சி அது நன்றாய் இருக்காது. அதே போல உங்களுக்கு சைக்கிளில் நடந்து ஊழியம் செய்யும் காலத்தில் சைக்கிள் கொடுத்தால் நன்றாய் இருக்காது, சைக்கிளில் ஊழியம் செய்யும் காலத்தில் மோட்டார் சைக்கிள் கொடுத்தால் நன்றாய் இருக்காது, மோட்டார் பைக்கில் ஊழியம் செய்யும் காலத்தில் கார் கொடுத்தால் நன்றாய் இருக்காது. இப்ப விளங்குதா ஏன் கொடுக்கிறார் இல்லனு? ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. இருந்தாலும் எனக்கு கொடுக்கலாம் தானேன்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. நாங்கள் என்ன 20 வயசுல பிள்ளையா கேட்டோம், டூ வீலர் தானே கேட்டோம். பிள்ளையும் டூ வீலரும் ஒன்னா, பிள்ளையும் காரும் ஒன்னா. உதாரணத்தை சொன்னேன். இப்போ 33 வருஷம் ஊழியம், இப்போ ஒரு பெரிய சாட்சியே இருக்கிறது, ஒரு கதையே இருக்கிறது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஒன்றுமில்லாததிலிருந்து இந்த நிலைமைக்கு படிப்படியாய் கொண்டு வந்தார் என்பதனை பார்க்கும் பொழுது எத்தனை தவறுகள் விட்டோம், எத்தனை இடத்தில் விழுந்தோம், எப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார், எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்ற ஒரு சாட்சி, ஒரு கதை, ஒரு சரித்திரம் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலும் சரித்திரம் படைப்பதற்காகத்தான் ஏற்ற காலத்துக்கு ஏற்றதை மாத்திரம் தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று சந்தோஷமாய் நீங்கள் இருந்தால், இனி அடுத்து எப்போ உங்களுக்கு இதைவிட பெரிய ஆசீர்வாதம் வேண்டுமோ அதை ஆண்டவர் தருவார். ஆனால் இன்றைக்கு சிலர் என்ன செய்கிறார்கள், தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தால் இதை விட ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேன் என்கிறதே என்று சொல்லி வேறு இடங்களில் போய் ஊழியம் செய்கிறார்கள், வேறு சபைகளுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள். அதுதான் நான் சொல்லுகிறேன் தவறு என்று. ஆம், அந்த இடங்களில் செய்வதும் ஊழியம்தான், அந்த சபைகளில் பேசப்படுவதும் கர்த்தருடைய வார்த்தை தான், அங்கும் கர்த்தர் இருக்கிறார் தான். தாவீது எங்கு போய் பலிபீடம் கட்டியிருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும், எங்கு போய் பலி செலுத்தி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும், எங்கிருந்து பலியை செலுத்தினாலும் கர்த்தர் கேட்பார். ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் சொன்னது அது அல்ல, அர்வனாவின் களத்துக்கு போய் அங்கு நீ எனக்கு ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்து.